Hello friends, welcome to my channel Vlogging with Hema. இன்னைக்கு நம்ம சேனல்ல groundnut chikis recipe தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன். இதுக்கு வேண்டிய பொருட்கள் வேர்க்கடலை 1 கப் எடுத்து வச்சிருக்கேன் நான். இது கூட நான் வந்துட்டு வெல்லம் வந்துட்டு 1/2 கப் வெல்லம் வெல்லத்துல இருந்து 1/3 கால் கப் தண்ணி 2 spoons ghee இருந்தா போதும் நம்ம வேர்க்கடலை chikis பண்ணலாம். வாங்க फ्रेंड्स இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்போ எடுத்து வச்சிருக்கிற 1 கப் வேர்க்கடலைய நல்லா ஃப்ரை பண்ணிக்க போறேன் நான். பாருங்க ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன். கலக்காவோட தோல் எல்லாம் எடுத்துட்டு நான் உங்களை மீட் பண்றேன் फ्रेंड्स. இப்போ நான் கலக்கால தோல் எல்லாம் எடுத்து வெச்சிருக்கேன். இப்போ இத வந்துட்டு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு இருக்கேன். மிக்ஸி ஜார்ல நம்ம கலக்கா வந்துட்டு ஒண்ணும் பாதியா உடைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க இந்த மாதிரி நான் கலக்காவை பண்ணியிருக்கேன். ஒண்ணும் பாதியா உடைச்சி இருக்கறேன் நான். இப்போ நான் ஒரு கடாய் வெச்சிட்டு கடாயில வெல்லம் ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி நம்ம அதிரசத்துக்கெல்லாம் நம்ம ஒரு பாகு எடுப்போமே அந்த பாகு ஸ்டேஜுக்கு நான் இதை கொண்டு வர போறேன். பாருங்க நம்ம வெல்லம் எல்லாம் கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு 1/4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். நம்ம பாகு வந்துட்டு நல்லா கட்டி ஆயிட்டு இருக்கு. நம்மளுக்கு வந்துட்டு எந்த பதம் வேணும்னா நம்ம பாகு வந்துட்டு உடையற பதத்துக்கு ஆகணும். பாருங்க நான் தண்ணியில் ஊற்றி செக் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸில் எனக்கு பாகு வந்துட்டு உடையற பதத்துக்கு வந்துச்சு. இந்த சமயத்தில் நான் வந்துட்டு வேர்க்கடலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன் நான். சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன். மீன்வைல் நான் வந்துட்டு ஒரு சப்பாத்தி மனையில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கிறேன். அதுலேயே இந்த கடலை மிட்டாயி பாகை போட்டுட்டு நல்லா சப்பாத்தி மனையில் நல்லா அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வந்துட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வ்ளாகிங் வித் ஹேமாவை என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.